என்ன நாதம், நம்ம நாட்டு பெருமைக்கு இந்த வீணு ஒண்ணு போறோம். இங்க வாமா, அழகா இருந்துச்சம்மா. வீணைய ரொம்ப அருமையா வாசிச்சு. அதெல்லாம் தான் நான் சொல்லிட்டேனே, முதல்ல உனக்கு பெண்ணு பிடிச்சிருக்கா அதை சொல்லு. அது நீங்க தானுங்களை சொல்லணும். நான் சொன்னா போறாதுங்க, என் சம்சாரத்துக்கு பெண்ணு பிடிச்சாதான் என் தம்பி கல்யாணம் பண்ணிப்பான். அதுக்காகத்தான் அவளை கேட்டேன். எல்லாம் பொருத்தமா இருக்கு, முடிக்க வேண்டியது தானே. அப்பாட, கடவுள் காப்பாத்தினார். இதுவரைக்கும் 1000 பெண்ணை பார்த்து தன் குழந்தனுக்கு பொருத்தமா இல்லைன்னு கேன்சல் பண்ணிவிட்டா. அது சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்க வேண்டாமா? இதாம்மா என் தம்பி போட்டா. கேட்டு பிடிக்குதா பார்த்து சொல்லு. பாருமா. மௌனம், நாணம், ஓட்டம் இதெல்லாம் சம்மதத்து கிடையாளம். அப்ப நாங்க போய் சேர்ந்ததும் நாள் பிடிச்சி எழுதும். சரி, வரமா. கோயம்புத்தூருக்கு படிக்கவா போயிருக்காம நடுத்தருவில் அலையிற யாரோ ஒரு குட்டியோட சுத்த போயிருக்கான். என்ன கதையா சொல்றீங்க? நான் வளர்த்த பிள்ளை ரதியே வந்தாலும் ஏறெடுத்து பார்க்காது. நான் எதையும் நம்ப மாட்டேன். இந்த குடும்பத்தில் பிறந்த யாருக்குமே இந்த புத்தி இருக்காது. எப்படியோ இந்த பய புத்தி தடுமாறி போயிருக்கு. இத விதினு தான் சொல்லணும். சின்ன தம்பி ரொம்ப நல்ல பிள்ளை, சரியான காரணம் இல்லாம இப்படி செய்யாதுங்க. காரணம் எழுதியிருக்காங்க கேடு. அந்த உத்தமி ஒரு அநாத பெண்ணா. அவளுக்கு ஊரு, பேரு, அப்பா, ஆயி, சொத்து, சுகம் எதுவுமே கிடையாது. அதனால இவர் மனசு இழகி என்ன ஆனாலும் அவளே கட்டிக்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. இதுக்கு எல்லோருடைய சம்மதமும் நல்ல ஆசையும் உடனே அவருக்கு கிடைக்கணுமா? மங்களம், இப்ப என்ன செய்ய போற? ஒண்ணு, அவன் செல்ல பிள்ளை அவளை மறக்கணும். இல்ல, இந்த குடும்பத்தையே மறந்து அவன் அனாதையா அவ பின்னாலே அலையணும். இதுதான் முடிவு. என் முடிவை கடவுளே வந்தாலும் மாற்ற முடியாது. ஏன் அவசரப்பட்டு இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்பவே புறப்படுங்க கோயம்புத்தூருக்கு, நானும் கூடவே வரேன். தம்பி என் பேச்ச கண்டிப்பா தட்டாது. இதுதான் சரியான பேச்சு. சீக்கிரம் புறப்படுங்க ஐயா. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு கூட்டம், இப்பொழுது அதற்கு ஒரு தலைவர் தேவை. சயின்ஸ் சயின்ஸ் ராஜு தான் சுட்டபர். தெரியுமா? இன்றைய பேச்சின் கதாநாயகன் பேச்சுடைய தலைவன் திரு சுந்தரம். இதோ இவன்தான். யார் இவர்? எந்த ஊர்?
மாஞ்சோர எஸ்டேட் எஸ்டேட்டின் சொந்தக்காரர். இவருக்கு ரெண்டு அண்ணன் ஒரு தமக்கை, இவர்தான் கடைக்குட்டி. அது மட்டுமா, எனக்கு மைத்துனர் முறை வேண்டும். அது எப்படி? என்னுடைய தமக்கையைத்தான் இவருடைய அண்ணன் ராமதுரை அவர்கள் மணந்து கொண்டிருக்கிறார். இவன் படிப்பில் வல்லவன், பலசாலி, மனதிடசாலி, நினைப்பதை முடிப்பதில் நெப்போலியன், காதலில் ரோமியோ, களம் காண்பதில் தமிழன். இவனுக்கு உயிர் துரும்பு, உறுதி இரும்பு, பிடித்த பிடிக்கல் உடும்பு. இப்பொழுது அனாதை பெண்ணை பிடித்திருக்கிறார். இவ்வளவு செல்வ சீமான சுந்தரம் அரை காசு இல்லாத அனாதையை மணக்க முன் வந்திருக்கிறார் என்று சொன்னால் வளரும் சமுதாயத்திற்கு வழிகாட்டி. பணக்காரன் ஏழையையும், ஏழை பணக்காரனையும் அடுத்து அதாண்டா வரும். அப்படி வந்தால் தான் நாட்டில் சமதர்ம நிலை உயரும். அவ்வளவுதான். அடுத்தபடியாக புது மணமகன் பேசுவார். நன்றி. கல்யாணங்கிறது நம்ம மனசை பொறுத்த விஷயம். அதுல பொருளாதார ஏற்றத்தாழ்வுக்கே இடம் கிடையாது. அதிலும் முக்கியமா பணம் இருக்கிற இடத்துலதான் நல்ல இதயம் இருக்கணும். நான் முதல் தடவையா அந்த அநாத பெண் ஜெயாவை சந்திச்ச நிலைமைய நீங்கெல்லாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். பாவ் ஒரு நாள் இந்த ஜெயா குட்டி ஏண்டா இப்படி ஓடியாரா? கையில மருந்து பாட்டு இல்ல, பாட்டு டேஞ்சரா இருக்கும். ஆனா சோத்துக்கு இல்லாம சாகுதுங்க. சேரியில யாருக்கும் மதிப்பு கொடுக்கறது இல்ல. ஏதாவது கேட்டா பதில் சொல்றதும் இல்ல. என்ன கொழுப்பு தெரியுமா அவளுக்கு? ஏன் ஓடுற இப்படி? ஆம்பளை ஒருத்த கேக்குற, அவ்வளவு அலட்சியமா இருக்கு. அண்ணே பாட்டிக்கு ரொம்ப முடியல, கைய விடுங்க. கிளவிதானே, சாகட்டும். ஏன் எப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் செஞ்சோம்? நாங்க உண்டு குடிசை உண்டு தானே இருக்கும். எங்களை பார்த்து வாய்க்க வந்து இப்படி பேசுறது நல்லது இல்ல. என்ன கைய விடுங்க, நான் அவசரமா போறேன். விடுங்க. ஏன்பா வழியோட போற பண்ணிட்டு ஏன் தகராறு பண்றீங்க? நீ யாரப்ப குறுக்க தகராறுக்கு வர்ற? படிக்கிற புள்ள உன் படிப்பு பார்ப்போ. ஐயா எங்க பாட்டி சாக கிடக்குறாங்க, இவங்க அனாவசியமா இந்த வம்பு கிழக்குறாங்க. அதெல்லாம் அப்புறம் ஆகட்டும், முதல்ல இந்த பொண்ணை போக விடுங்க. தம்பி நாங்க எல்லாம் ஒரே சாரியில இருக்கிறவங்க, இடையில வந்து உங்க உடம்ப ஏன் கேத்துக்கிற? பாப்பா சாமி
நானே உன்னை விட்டு விட்டு போறேன். சரிங்க. பாட்டி, இவங்க இல்லாட்டி மருந்து பாட்டில கூட உடைச்சிருப்பாங்க. கடவுள் போல வந்து காப்பாத்தினாங்க. இந்த பாட்டி மருந்து குடி. பாட்டி, 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 என்ன அனாதா கிட்டு போயிட்டியா பாட்டி? பசியும் பட்டினியுமா இருந்து என்ன வளர்த்த ஆளாக்கினே. உன்னை காப்பாத்த முடியாம பாவி கொண்டு சோத்துக்கும் மருந்துக்கும் கூட வழி இல்லாம செத்துட்டிய பாட்டி. சாகும் போது பக்கத்துல இருக்க கூட எனக்கு கொடுத்து வைக்கலையே. என்ன பறந்த வைக்க விட்டுட்டிய பாட்டி. இனிமே நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? காலி கூட்டம் என்ன மானமா வாழ விடுமா? நீயும் போல பிறகு நான் யாருக்காக வாழப்போறேன் பாட்டி? ஜெயா, அழாத ஜெயா, நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். மனச தேத்திக்க. என்ன உயிரா வளர்த்த என் தெய்வமே போல புறம், நான் உலகத்துல யாருக்காக இருக்கணும் பாட்டி? பாட்டி, என் முகத்தை பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீரா கொட்டுவிய. என்ன விட்டு பிரிய உனக்கு எப்படி பாட்டி மனசு வந்துச்சு? எப்படி மனசு வந்துச்சு பாட்டி? பாட்டி, இது என்ன அறியாம அடிச்சு மோதி விழுந்து அழுதா போன உயிர் திரும்பிடுமா? புத்தர் சொன்ன மாதிரி இறப்பில்லாத வீடு ஏது? கொஞ்சம் தைரியமா இரு. எனக்கு தைரியம் எப்படி வரும்? எனக்கு ஒருத்தர் கூட இல்லையே. நான் எல்லாரையும் எழுந்துட்டேன். என்ன காப்பாத்த ஒவ்வொருத்தரும் பட்டிருக்கிற பாடு கடவுளே. பிறந்ததும் நான் செத்துருந்தேன், அத்தனை பேரும் இந்த வீட்டுல சாகாம பழிச்சிருப்பாங்களே. எனக்காக எல்லாரும் செத்த பிறகு நான் மட்டும் வாழணுமா பாட்டி? என்ன தனியா விட்டுட்டு போயிடாத. உன்னை விட்டுட்டு நான் இருக்கவே மாட்டேன் பாட்டி, உயிரோட இருக்கவே மாட்டேன். நானும் கூட வந்துடுறேன். அறிவான ஒருத்தருக்கா ஒருத்தர் செத்தா உலகமே இருக்காது. இன்னைக்கு துன்பம், நாளைக்கு இன்பம், இதுதான் வாழ்க்கை. விடு அறிவாள. இன்பம் ஆவது எங்க இருக்கு இன்பம்? என்னைக்காவது இந்த ஏழைக்கு இன்பம் வருங்கிற நம்பிக்கை, அதுக்குள்ள அறிகுறி கூட இல்லையே. எதை நம்பி ஐயா நான் வாழ முடியும்? என்னை விடாம துரத்துற துன்பத்தை பழி வாங்கணும்னா நான் இப்பவே சாகணும். அப்பதான் அந்த துன்பமும் சாகும். தயவு செய்து என்ன தடுக்காதீங்க. நாதி இல்லாத ஏழைக்கு இதுதான் நல்ல முடிவு. அந்த விதியை யாரும் மாத்த வேண்டாம். ஜெயா, இதுதான் உன் விதி. எழுதியிருந்தா நான் ஒருத்த எதிர்பாராததுமா இன்னைக்கு உன் வாழ்க்கையில குறுக்கிட்டு இருக்கவே கூடாது. உனக்கு ஒரு நல்ல முடிவை காட்டத்தான் கடவுள் என்ன அனுப்பி இருக்குங்கிறத நான் உணர்றேன். இனிமே உன் வாழ்க்கையில ஏற்படுற இன்ப துன்பங்கள் எனக்கு பங்குண்டு. விடு அறிவாள். நீங்களே சொல்லுங்க, முற்போக்கு எண்ண முடிய எவனும் இந்த முடிவுக்கு தானே வர முடியும்? அந்த அனாத பெண் ஜெயா என் மனசுல நீங்காத இடத்தை பிடிச்சிட்டா. மிஸ்டர் சுந்தரம், உங்கள் நோக்கம் உயர்ந்தது, சிறந்தது. ஃப்ரெண்ட்ஸ், மாளிகை வாசி, வழியில் கிடந்த மாதோடு பேசி அவளையே மனையாளாக நேசி என்ற சிறப்பை பெற்றுவிட்டார் மிஸ்டர் சுந்தரம். அவர் வாழ்க. இப்பொழுது தலைவரின் முடிவுரை முடிச்சுக்கிறேன். சுந்தரத்தின் சீரிய முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். அவர் மணக்க இருக்கும் மணப்பெண் ஓர் அருமையான அனாதை. அதோடு அழகில்லாதவளாக இருந்திருந்தால் இன்னும் அதிகமாக பாராட்டியிருந்திருப்பேன். ஆனால் இந்த கேஸில் பாவம் மணப்பெண் ஓர் அதிரூப சுந்தரி, அது ஒன்றுதான் குறை. தலைவர் மாட்டிக்கொண்டார். கூட்டம் கலைக்கப்பட்டது. என்றா வடவ சுந்தரி, போயம்மா. அண்ணி சுந்தரம், உன் கடுதாசி தானே இது? ஏய், ஒரே முடிவு. நம் குலம், குடும்பம், பரம்பரை பெருமையுடையது. அது அழிக்கணும்னு என்னமா இருந்தா உன் இஷ்டப்படி நட. அதோட நீ அனாதைய போயிடு. அதுக்கப்புறம் அண்ணன், அண்ணி, அக்கா, வீடு, உறவு எதுவும் இருக்காது உனக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க தம்பி. நான் தான் உனக்கு தாய். உன் வாழ்வை விட எனக்கு வேற எதுவும் பெருசில்லை. ஆனா யாரும் விரும்பாத வழியில நடந்த ஊருக்கும் உறவுக்கும் உதவா பிள்ளைங்கிற பேர் எடுக்கணும். சொல்லு தம்பி, எனக்கு பதில் சொல்லு. அண்ணி, நீங்க தான் என் தெய்வம். நீங்க கூடவா என்னுடைய நல்ல கொள்கையையும் சந்தோஷத்தையும் கெடுக்க முயற்சிக்கிறீங்க? என்ன உயிரோட கொண்டாடாதப்பா. உன்னால நம்ம குடும்ப பெருமை கெட்டதாக வரக்கூடாது. எனக்காக கொஞ்சம் தயவு செய்யராஜா. அண்ணி, உங்களால கூட என் ஆசையை நிறைவேற்றி வைக்க முடியலன்னா என் விதிப்படி நடக்கட்டும். ஆனா என் உயிர் போனாலும் என் முடிவை மாத்திக்க முடியாது. அவ்வளவு தைரியமாடா உனக்கு. வீட்டு கடங்காத கழுத அழித்தாம்போது. மங்களா, புறப்படு.
தம்பி, நீ ராஜு, நீ இருந்துமா இப்படி நடக்கணும்? அக்கா, நானும் சுந்தரமும் ஒரே ரூமில் இருக்கோங்கிற காரணத்தினால எல்லா பழையும் என் மேல சுமத்தாத. நான் உண்டு, என் சைன்ஸ் உண்டு, காதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தலைவலி. என்னமோ பசங்க எல்லாம் சேர்ந்து கூப்பிட்டாங்க, கூட்டம் போடுறோம், தலைமை தாங்கன்னு வந்த பக்கத்துல அதுக்குன்னு வந்ததுக்கு அப்புறம் விஷயம் பிடிச்சதோ பிடிக்கலையோ ஆதரிச்சு தானே பேசணும். காதெல்லாம் என்னத்தரா கண்ட போட போகும் கடா. தம்பி, நான் சொல்றது மங்களா. வாணி, தம்பி, தம்பி, வாணி, தம்பி, அண்ணி, எவ்ரிதிங் ஓகே. கடவுளே, இன்னைக்கு முன்னால ஒரு கல்யாணம் நடக்குது, அதுக்கு நீதான் சாப்பிடுறதா? கரெக்ட். கடவுளை கேக்குற நீ ஏன் கத்துற? மாப்பிளைக்கு பிரதிநிதி நானு, பொண்ணுக்கு பிரதிநிதி யாரு? நான் இருக்கேன். உங்க அப்பாவுக்கு ரெண்டு கல்யாணம் தானே? நீ இரு. என்ன மிஸ் ஜெயா, சுந்தரமங்கலம் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறது சம்மந்தம் தானே? தலையாட்டையா? கல்யாணத்துக்கு அப்புறம் தலையாட்டுறதுக்குன்னு தான் இவன் இருக்கிறான. வாய்த்தரன்னு சொல்லு. வெரி குட் சுந்தரம். மிஸ் ஜெயாங்கிற இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மந்தம் தானே? சம்மதம். ஏன்டா கத்த? அப்புறம் என்ன? ஆகட்டும் ஆகட்டும். சீக்கிரம்டா, காலேஜ் வேகமாச்சே. கண்களால் பேசியவர் கனவு நினைவாக இன்று போல் இன்றுமே இருந்து உறவாடு, இருக்கும் இடம் விட்டு இன்ப சிறகெடுத்து பறக்கும் இடம்பு படியேறி நடப்பீரே. இவன் ஏன் ஃபெயில் ஆனான் இப்ப தெரியுதா? ஐயோ, என்னே உங்கள் திருவிளையாடல், நிற்பதற்கு மனமில்லை, வெட்கம் கொள்ளுதப்பா. முடிவில் பெருகட்டுமே.
ஜாதி பேதமில்லை லவ் லவ் கேரியதுமில்லை வானில் வருவது வன்னிமோ வாழ்வில் வருவது ஹனிமூன் வானில் வருவது வன்னிமோ வாழ்வில் வருவது ஹனிமூன் ஆசை மேடையில் பேசிடும் யாடை ஆடலாம் அடிக்கடி டெம்பரேச்சர் எடுத்து குறிச்சு வச்சிருக்கோம் நான் மறுபடியும் வந்து பார்க்கிறேன் குடும்பம் ஏற்பட்ட பிறகு உங்க உதவி எதிர்பார்க்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது தவறவும் பிஏ படிச்சு முடிச்சுட்டா மாத்திரம் வேலை கொடுக்கணும்னு ஏதாவது விதி இருக்கா ஏதோ எனக்கு ஒரு சின்ன வேலை கிடைச்சா போதும் அதை வச்சுக்கிட்டு ரெண்டு ஜீவங்களும் வயத்த வளர்க்க முடியும் வெரி சாரி ஃபார் யூ சுந்தர் எதுக்கும் உனக்கு உதவி செய்ய நாங்க தயாரா இருக்கோம் பிளீஸ் ரிட்டர்ன் டு தி காலேஜ் எஸ்கியூஸ் மீ நான் செய்திருக்கிற முடிவு தான் நியாயமானதுன்னு நினைக்கிறேன் உங்க ஆர்வத்துக்கும் உதவிக்கும் என் நன்றி புது பாதையில் நடந்தா கல்லு முள்ள இருக்கத்தான் இருக்கும் எல்லோரும் அந்த பாதையில நடக்க ஆரம்பிச்சிட்டா எல்லாம் சரியா போகுது உங்களுக்கெல்லாம் காலேஜுக்கு நேரம் ஆகல ஆமா ஆமா வந்துரும் ஜெயா ஏன் ஜெயா கால மண்ணே படாம காரும் பங்களாவுமா வாழ்ந்த நீங்க இந்த அனாதைய வாழ்வைக்கு வந்து சொந்த சுகம் சொத்து படிப்பு பட்டம் எல்லாம் இழந்து இப்படி அவதிப்படுறீங்களே எனக்கு வாழ்வு தந்த பந்தானே உங்க வாழ்வுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்கு ஜெயா காத்து மழையில கிடக்கிற கல்ல செதுக்கி கடவுளின் உருவத்தை சமைக்கிறப்ப ஒரு சிறு சில்லு கைய கீறிட்டா அது துன்பமா
இல்லையா, கடவுளை வடிப்பது பேரின்பம் இல்லையா? ஜெயா, துன்பத்தை பற்றி இனி நினைக்காதே, பேசாதே, அழாதே, இன்பம் இன்பம் என்றே இரு. ஜெயா அத்தா, ஜெயா அத்தா, நீ என்ன வேணா சொல்லுக்க, சுந்தரத்தோட கல்யாணத்தை வீட்டுல நடத்தலங்கிற குறை இருந்தாலும் இப்படி ஒரு கல்யாணத்தை நான் பார்த்தே இல்ல, பயங்கரம். அதே காலேஜ் கல்யாணம்னா வேறதான்ப்பா. அத்தனை பெரிய கூட்டத்துல ஒரு கிழங்கட்ட உண்டா? ஒரு பெரிய மனுஷன் கிடையாது, எல்லாம் சின்ன பசங்கதான். சார்தான், சும்மா ஒரே வயசு, ஒரே உயரம், இந்த அடுக்கு பாத்திர மாதிரி காலேஜ் பொண்ணுங்க லைன் லைனா அந்த வரிசை எடுத்துட்டு போன அழகு இருக்க, ஜிகு 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 ஜிகுன்னு. அப்பா, கண்கொள்ளா காட்சி, வருஷம் பூரா பாத்துட்டு இருக்கலாம் போல் இருக்கு. அத்தனை பெரிய கூட்டத்துல அந்த கல்யாண பொண்ணு எப்படி தெரியா தெரியுமா? தனியா தங்க விக்கிரகம் மாதிரி கிடைக்காத, எவ்வளவு தேடினாலும் நம்ம குடும்பத்துல அது மாதிரி கிடைக்காது, பாதி கூட கிடைக்காது. ஒண்ணு, அந்த பொண்ணு நம்மளோட இருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். அழுது என்ன பண்றது, நம்ம ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான். என்னடா இங்க வந்து கதை அளந்துகிட்டு இருக்க? அத கேட்டேனுமா, அந்த அம்மாவை உருகி போறாங்களா, என்ன விஷயம்? ஏன் இப்படி கோபமா பேசுறீங்க? உங்களுக்கு இறக்கமே இல்லையா? தம்பி என்ன கொலையா செஞ்சிருச்சு? ஒரு அனாத பொண்ணா இருந்தா என்ன? அதுவும் நம்ம போல மனுஷ ஜென்மம் தானே. ராஜகிட்ட அந்த பொண்ணு அழகையும் குணத்தையும் கேட்டு பாருங்க. பவுசும் பண்பு எல்லாமே, பணம் மட்டும் இருந்தா போதுமா? அதை விட குணம் தானே முக்கியம். மங்களா, என்கிட்ட தத்துவம் பேசுற நீ, தெருவில் திரியற கழுது கூட பொறுமையா தான் இருக்கும். அதனால நடுவீட்டுல எல்லாம் போட்டதுக்கு வரவேற்பை கொடுக்க முடியும். கொடுக்கறது அது ஒரு பக்கம், திங்கிட்டுமே. கோபமா இருக்கிறவங்களுக்கு நியாயமே புரியாது, குதர்க்கம் பேசுறீங்க. நாம வளர்த்த பிள்ளை தானே அது, குழந்தை குட்டியோட குலத்தை விளங்க வச்சு இந்த வீட்டை அலங்கரிக்கும்னு கனவு கண்டிக்கிட்டு இருந்தோமே, அதையாவது நினைச்சு பார்க்க கூடாதா? தம்பி தெரிஞ்சும் தெரியாம செய்த தவறு மன்னிச்சு மறக்கிறது தானே உங்களுக்கு பெருமை? மங்களா, பழுக்க காய்ச்சின இரும்பாயிடுச்ச மனசு, அதை கண்ணீரை கூட்டி இழக வைக்க பாக்குறேன். கண்ணீர் பட்டா இரும்பு இழகாது, இன்னும் அதிகமா தான் இறுகி போகும். பியூட்டிஃபுல், முடிவா சொல்ற? எனக்கு மான மரியாதான் பெருசு, அதை மறந்துட்டு இந்த வீட்டுல அந்த பயலை பத்தி யாராவது பேச்செடுத்தீங்க, அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. எனக்கு ஒரு இடம் வேணும். எதுக்குடா? ஏன்னா எல்லாரும் மாதிரி கல்யாணம் அது இதுன்னு சொல்லிட்டு மத்தவங்களை அழ வைக்கவும் எனக்கு பிடிக்கல, நானும் அழ போறது இல்ல. என் லைஃபையே சயின்ஸுக்காக தத்தம் பண்ணிட்டேன், இனிமே ஆராய்ச்சி தான், ரிசர்ச். காலேஜ்ல இருந்து ஒண்ணுனா எடுத்து வந்து வீட்லயே ஒரு லேபரேட்டரி செட்டப் பண்ணி ஆராய்ச்சி பண்ண போறேன். முக்கியமா மனுஷனுக்கு பசியே எடுக்காம இருக்கிறதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், அவன் சதா சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், மனுஷன் பிறக்காமயே இருக்கிறதுக்கு. நீ பிறக்கிறதுக்கு முன்னாலேயே அதை கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா நல்லா தான் இருந்திருக்கும். முதல்ல நீ பாஸ் பண்ணு. கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன் தான், என் முன்னால உட்கார்ந்து பரீட்சை எழுதணும், பிரமாதமா எழுதியிருக்கான். பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். Thank you.
வாழ்க்கையை முழங்கட்டுமே. வெள்ளிக்கிழமை விடியும் வேளை வாசலில் கோலமிட்டேன். வள்ளி கணவன் பேரை சொல்லி கூந்தலில் பூ முடித்தேன். And apprentices, inga dhaan fit pananum. Electrical heaters and meters. Chee, inga illa. Indha pakkam. Kuppigala, andha pakkam. Kuppiya? Aama, suppa mundatti kuppi, poya. Ottra adikira. Haa. Inga dhaan switch board. Aha. Switch thatti vittana, current pass aavum. Ellam kodikkum. Innoru satta. Innoru satta. Aha. கலர் கலரா புக வரும். இவ்வளவுதானா? கடைசியில புகைதான் வருமா? புகைனா சுருட்டு புகைனா நினைச்சேன். உங்க அப்பா உட்காந்து சுருட்டு பிடிக்கிறான். ஆல் கெமிக்கல் ரியாக்சன்ஸ். அப்புறம் என்னென்ன நடக்க போதோ, இந்த உலகம் என்னென்ன ஆக போகுதோ? என்ன ஆகும்? புகையா போக போகுதோ இல்லையோ, இவன் போறான். இவ்வளவு பேசுறீங்களே, எதனாச்சும் உதாரணத்துக்குன்னு சொல்லுங்களேன். ஒன்னென்ன ஓர் ஆயிரம் சொல்றீங்க. அந்தரத்து கால் அனுப்புறதுல இருந்து தேங்காய் மரத்துல இருந்து சட்டா பழம் பறிக்கிற வரைக்கும் என்னால செய்து காட்ட முடியும். மந்திரக்காராவை போறீங்களா? சின்ன புத்தி, யார பார்த்த மந்திரக்காரன்னு சொன்னேன். மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ், ஐ அம் தி மேன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், தி கிரேட் ப்ரொஃபசர். பர்ப்பு சாரா? பர்ப்பு சாரா? சோத்து புத்தி, ப்ரொஃபசர், ப்ரொஃபசர். பர்ப்பு சார், பர்ப்பு சார். ஐயோ, பேராசிரியர் சொல்லுப்பா. பேராசியா? இங்கிலீஷ் தான் உழையில, தமிழுமா வரல. தம்பி, ஐயா, அதுகிட்ட என்ன பேச்சு? எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்க வைக்க போறது லாட்டரி தானே? ஏட்டடே, தெரிவிக்க அனுப்புறியா?
லாட்டரியலடா லேபரேட்டரி எப்படி சொன்னா என்ன இங்கிலீஷ்ல ரெண்டும் ஒண்ணு தானே ஐயோ லேபரேட்டரினா அதாவது போய் அந்த பக்கம் உனக்கு நீ வழங்க போகுது அது அப்பதான் ஐயா விஞ்ஞான ஆராய்ச்சி கூடம் வச்சு எனக்கு புரிஞ்சு போச்சு செல்லாயி தம்பியோட மூளைய பரிசோதனை பண்றதுக்கு ஒரு ஆஸ்பத்திரியே வைக்கிறாங்க அப்படிதானே விஜயலுமா உங்க தலையில இருக்கிறத எடுத்து கையில வச்சு அத ஆராய்ச்சி பண்ணணும்னா பெரிய அதிசயம் சொல்லி நான்சென்ஸ் யார் மூடைய பத்தி யார் பேசுறது கமா ஏய் அப்பா வாங்கத்தா என்னடா அது கலாட்டா ஒண்ணு இல்லதா அப்பா பாத்து பா பாத்து ஆராய்ச்சி முடிவுல மருந்து வருதா மண்ணு வருதான்னு இவர் வச்சு லேபரேட்டரி திறக்கிறதா இந்த ஒரே அடியா மூடிடுறதா தலைவலையும் கூட சொல்லாத உங்களுக்கு டாக்டருக்கே புரியாத இப்படிப்பட்ட ஒரு வியாதி ஏன் எப்படி வரும் என்னுடைய இத்தனை வருஷம் அனுபவத்துக்கு இது ஒரு பெரிய இழுக்க உங்க கைப்பட்டாலே எல்லாருக்கும் பாதி வியாதி போயிடும் இது ஊராருக்கே தெரிஞ்ச விஷயம் எப்போ சாக வேண்டிய உங்களுடைய அந்த கைராசியில்தான் இன்னும் உயிரோட இருக்கேன் என் வியாதியை போக்க எந்த டாக்டர்கிட்டையும் மருந்து கிடையாது மங்களம் என்னம்மா சொல்றீங்க அப்படி என்ன உங்களுக்கு தீராத வியாதி எங்கிட்ட மறைக்காம தயவு செய்து சொல்லுங்க உங்ககிட்ட சொல்லத்தான் இந்த வீட்டு கடைசி பிள்ளை இருக்கேன் சுந்தரம் தானே ஆமா டாக்டர் அழாதம்மா சொல்லு நான் இந்த வீட்டு வாசலை மிதிச்சதுல இருந்து அந்த பிள்ளை என்னை விட்டு பிரிஞ்சதே இல்லை என் மாமியார் இறக்கும் போது அந்த தம்பியை என் கையில ஒப்படைச்சிட்டு உயிரை விட்டாங்க டாக்டர் உங்ககிட்டதான் முதல் முதலா ஒரு உண்மையை சொல்ல போறேன் அழாதம்மா சொல்லுங்க என் வயித்துல ஒரு குழந்தை பிறந்த ஒரு கால் தம்பி சுந்தரத்து மேல இருக்கிற பாசம் குறைஞ்சிடுமோன்னு பயந்து எனக்கு குழந்தையே பிறக்காம இருந்தா நல்லதுன்னு தான் நான் கடவுளை வேண்டுவேன் டாக்டர் அப்படிப்பட்ட என் உயிர் இப்ப என்னை விட்டு பிரிஞ்சு வச்சுட்டாங்களே அந்த தங்கம் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது நான் அவனை பார்க்க கூடாதான் என் பிள்ளை வராட்டி நான் செத்தா எனக்கு யார் டாக்டர் கொள்ளி வைப்பாங்க அப்பவாவது அந்த குழந்தைய நீங்க அடிச்சுக்கிட்டு வரீங்களா டாக்டர் செத்தவன் கண் திறந்து பார்த்தாலும் பார்த்துடும் ஆல் ரைட் நீங்க ஒண்ணு வரி பண்ணாதீங்க மிஸ்டர் ராமதர் உங்க சம்சார குணமடையணுங்கிறதுல உங்களுக்கு அக்கறை இருக்கா இல்லையா ஏன் டாக்டர் அப்படி கேக்குறீங்க உங்க தம்பி சுந்தரம் வந்தாதான் அவங்க உடம்பு சரியா அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா
மேற்கொண்டு அவங்களை யாராலையும் குணப்படுத்த முடியாது. அண்ணா என்ன யோசிக்கிறீங்க? யாரையாவது அனுப்பிச்சு தம்பியை கையோட கூட்டிட்டு வர சொல்லுங்க. ஆமா அண்ணா, ஒண்ணு யோசிக்காதீங்க, சாமி அனுப்புங்க. சாமி, நீ போய் சுந்தரத்தை மட்டும் அழைச்சுக்கிட்டோம். கண்டிப்பா அவன் வரமாட்டேன். அண்ணா கொஞ்சம் சும்மா இருந்த சாமி, நீ போய் அந்த பொண்ணையும் அழைச்சிட்டு. அவங்களே கூப்பிடுறப்ப பேசாம போயிட்டு வந்த. ஆமா தம்பி, வீரியம் பெருசா காரியம் பெருசா, நீங்க புறப்படுங்க. எனக்கு என்ன காரியம் ஆகணும்னு நாங்க வரணும், நீங்க வராட்டி. உங்களை வளர்த்து ஆளாக்கணும் அந்த உத்தமி, பெரிய எண்ணி செத்துடுவாங்க தம்பி. என்ன அன்னைக்கு உடம்பு சரியில்லையா? ஆமா தம்பி, சதா உங்க நினைவு தான். சோறு தண்ணி செல்லாம படுத்த படுக்கையா இருக்காங்க. அண்ணி அண்ணி அண்ணி, உங்களுக்காகவே உயிர் வாழறதாக அடிக்கடி சொல்லி அவங்க உயிருக்கு ஆபத்துன்னா நீங்க போகாம இருக்கலாமா? உடனே புறப்படுங்க. நான் மட்டுமா? நீயும் தாண்டே. பெரியா பெரியா, சின்ன தம்பி வந்துட்டு வாங்க, எல்லாரும் வாங்க. பெரியம்மா பெரியம்மா, ஏன் வா? எனக்கு பயமா இருக்குங்க, உடம்பெல்லாம் நடுங்குது. பெரிய வீடு, நீங்க பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. என் நிலைமை தெரிஞ்சா இங்க இருக்கிற குழந்தை கூட நான் விரும்பாது. என்ன போல ஒருத்திங்க வாழறது கடவுள் கூட பொறுக்காதே. வாங்க திரும்ப போயிடலாம். ஜெயா இல்ல வேண்டாம், நீங்க இங்க இருக்க, நான் மட்டும் போயிடலாம். ஜெயா உனக்கு பித்து பிடிச்சு போச்சா? ஜெயா இப்படி வளர்ற, உன்னை மதிக்காத இடத்துல எனக்கு வேலை இல்ல. அண்ணி அண்ணி அண்ணி, பெரியம்மா பெரியம்மா, தம்பி சுந்தரம் கூப்பிடுது, கண்ணை திறந்து பாருங்க, உங்க சுந்தரம் வந்தாச்சு பாருங்கம்மா. தம்பி வந்துட்டியாப்பா? வந்துட்டே. ஆமா வந்துட்டேன். அழாதீங்க நீ, அழாதீங்க. இல்லப்பா இனிமே அழ மாட்டேன். ஆமா உன் சம்சாரம் எங்க வரலையா? குடும்பத்துக்கே பெரியவர். இவர்தான் எங்க சின்ன அண்ணன், சின்ன அண்ணி.
அவங்கதான் எங்க அக்கா. ஒன்லி சிஸ்டர். பரவாயில்ல. ஏமா உன் பேர் ஜெயாவா? ஜெயா பெரிய நீ உன்னை பாக்கணுமா? ஆமா அம்மா போ. பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கு. குணமும் நல்ல குணமா தான் தெரியுது. பாவம் ரொம்ப பயந்துருக்கு. பெரிய நான் மனசு மாறணும். இல்லைன்னா இந்த வீட்டுல எப்படி இருக்க முடியும்? உங்க ரெண்டு பேரையும் பார்த்த பிறகு எனக்கு போன உயிரே திரும்பி வந்துடுச்சு. பெரிய நாளுக்கு மட்டும் இன்னமும் கோபம் போகலையே அண்ணி? கோபம் உள்ள இடத்துல குணமும் உண்டு. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும். பெண்கள் பண்பும் அன்பும் மாறாம நடந்தா எந்த கோபம் தானா பறந்து போயிடும். அப்படியே நடப்பேங்கா. நம்ம குடும்பத்து பெரியவங்க, நம்ம வீட்டு தெய்வம் அவங்க. அவங்க அன்பு ஆச்சியந்தான் எனக்கு வாழ்வு. நீ சகல சம்பத்தோடு நல்லா இருக்கணுமா. சித்ரா இவங்க ரெண்டு பேரையும் அடிச்சுக்கிட்டு போய். ஆமா வாங்க காஃபி டிஃபன் சாப்பிடலாம். ஆமா அக்கா எனக்கும் பசிக்குது. அதுவும் நம்ம வீட்டு டிஃபன் தான் இன்னும் அதிகமா பசிக்குது. வாஜயா போலாம். நீங்க போய் சாப்பிடுங்க. எப்படியோ தம்பிய பார்த்ததும் அன்னைக்கு போன உயிர் திரும்பி வந்துடுச்சு. அந்த பய வேலை அவளுக்கு இருக்கிற பாசனம். சரி அண்ணா நடந்தது நடந்து போச்சு. நீங்களும் கோவப்படாம அப்படியே ஜாடமாலையா விட்டுருங்க. வேலை விதி எப்படியோ தொலைகிட்டோம். ஆமா கொண்டாட்டிய பார்த்ததும் இனிமே படிப்பு வேணா கொண்டாட்டி போதும் நடந்துட்டானா? ஏன் படிப்பு நிறுத்திட்டான்னு கேளுவன? நிறுத்திட்டேன். இனிமே நான் வேலைக்கு தான் போறேன். மறுபடியும் படிக்க போறதில்ல. இனிமேதான் இங்க சோறு கிடைக்குமே போய் படிக்க சொல்லுவேன். வேண்டாம் நல்ல வேலை கிடைச்சா போய் சேர்ந்துக்கிறேன். ஆஹா இவர் பெரிய துரை. இவர் நினைச்ச உடனே அஞ்சாறு பேர் வேலை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இல்லைண்ணா அலகாபாத்ல என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பெரிய ஆபீசரா இருக்கார். அவர்கிட்ட சொல்லி அவருடைய ஃபேமிலிய நல்ல வேலையா போட்டு கொடுக்க சொல்றேன். வெளியூர் போக உனக்கு பிரியம் தானே? அதுதானே எனக்கு பிரியம். ஏற்பாடு செய்ய சொல்லுங்க. வா வா பாத்தியா பயந்துராது. எல்லாம் ராஜி தம்பி வேலை. ஆனா உலகம் தான் அவரை புரிஞ்சுக்கல. உலகம் புரிஞ்சதுன்னு வையே அப்புறம் நாம அவரை பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய ஆளு. ராஜி தம்பி ராஜி தம்பி மாப்பிள நீ இங்கே இரு நான் போய் கூட்டு வந்தேன். ஏகப்பட்ட சொத்து
இவனுக்கு தான் என் மகனை ரெண்டாம் தாரமா கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனா தம்பி, மக மாட்டேங்க. நீ இவ்வளவு கண்டுபிடிக்கிறிய, ஏதாவது என் பொண்ணை மனசை மாத்துறதுக்கு ஒண்ணு கலைக்கு கண்டுபிடிக்கப்படாதா? என்ன மாப்பிள மூக்க உறிஞ்சிருங்க, கொஞ்ச நேரத்துல நாத்த தொங்க விட போறாரு. ஏன் நாய்க்கு கலைக்கு வச்சிருந்த மருந்து குடிச்சு தொலைஞ்சு விட்டாரியா? அப்படியா? என்ன ஏன் கேக்குற? அவரே சொல்றாரு. அப்ப என் மக கெதி? உங்க மகளுக்கு நல்ல காவலியாயிருமே. அட சும்மா இருங்க, என் மகளோட மனசு மாறணும்னு மந்திரிச்சு தாயத்து கூட போட்டேன். தாயத்து தானே, அப்படியே கழுத்துல கடக்கட்டும், லைசன்ஸ் மாதிரி இருக்கிறோம், தெருவெல்லாம் சுத்தட்டும். என்ன பிடிச்சு? ஆமா, எலும்புனா ரொம்ப பிடிக்கும். அப்ப அங்க சுத்துடா. அட புடியா, அட புடியா, என்ன இதை மாற்ற முடியாது. நீ போய் சாப்பிடு. இருக்கட்டுங்க, முதல்ல பெரியவங்க எல்லாம் சாப்பிட்டு படுத்துக்கிட்டே இருந்து காலெல்லாம் மறந்து போச்சு. ஐயோ வேண்டாம், நீ பேசாம இரு. அக்கா, உங்களுக்கு பணிவிட செய்யறதை விட எனக்கு உலகத்துல வேற புண்ணியமே கிடையாது. அத்தை அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்கள வளர்த்தீங்களா, அதை விடவா. பத்தரை மாத்து தங்கம், கடவுள் உனக்கு நிறைய ஆயுசையும் எல்லா சம்பத்தையும் கொடுக்கணும். நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க அண்ணி, நிறைய பொம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். பாருங்க என் தம்பி, இப்ப நீ சும்மா தானே இருக்க? ஆமா. ஜெயாவை அடிச்சுட்டு போய் நம்ம எஸ்டேட்டை சுத்தி காட்டக்கூடாது? கூப்பிட்டா வந்தா தானே உடம்பு நல்லா இல்லாத உங்களை விட்டு பிரிய கூடாதான். அப்படியா சொன்னேன்? இப்ப என் உடம்பு நல்லா ஆயிடுச்சு, அத்தான் கூட போயிட்டு வாமா. போமா? அண்ணியே சொல்றாங்க வருவியா. சந்தோஷம் வந்தால் பெண்மலர் கண்மலரும், பூவிதட்டேன் சிதறும், பொழுதொரு கதை வளரும், பொழுதொரு கதை வளரும். சந்தோஷம் வந்தால் பெண்மலர் கண்மலரும், பூவிதட்டேன் சிதறும், பொழுதொரு கதை வளரும், பொழுதொரு கதை வளரும். Bye.
கதை வளரும், தொழிலொரு கதை வளரும். ஆடாமல் ஆடிக்கொண்டு தேராடும் காலம் கண்டேன், தெய்வீக காதல் கொண்டேன். அடுத்ததும் கண்கள் அல்லவோ அல்லவோ, அனைத்ததும் கைகள் அல்லவோ அல்லவோ. சித்ரா வீட்டுக்காரர் மத்ராஸ்ல இருந்து வந்திருக்காருமா. யாரு? சேகரா தானா? ஆமாப்பா, ஜெயாவை அழைச்சிக்கிட்டு போய் கால் கும்பிடு. வா ஜெயா. ஜெயா, அவர் மெட்ராஸ்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு, நீ அவரை கால்ல பயபக்தியா விழுந்து கும்பிடணும், இல்ல அவர் உன்னை தண்டிச்சிடுவார். அத்தா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஜெயா, நமஸ்காரம் பண்ணு. May it please your honor, the charge against this accused is one under section 8B of the suppression of immoral traffic in women and girls act. ஏம்மா, போலீசார் உன் மேல என்ன குற்றம் சாட்டியிருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? சின்ன வயசு, யாரையாவது கல்யாணம் பண்ணிக்காம இப்படி கண்டபடி நடத்துக்கிட்டு அலையலாமா? உண்மையிலேயே உன் மேல நான் இறக்கப்படுறேன், ஆனாலும் சட்டப்படி ஓராண்டு காலம் உன்னை பெண்கள் நலவிடுதல வைக்கும்படி உத்தரவிடுறேன். அதற்குள்ள திருந்தி உன் வாழ்க்கை சீர்படுத்திக்கம்மா, போ. என்னங்க ஆசீர்வாதம் செய்யுங்க. நலமெல்லாம் பெற்று நீடோழி வாழுங்க. பாரிய, சாப்பிட்டு வந்து பேசுவோம். என்னங்க அப்படியே அசந்து நின்னுட்டீங்க? அந்த பொண்ணு முகத்துல என்ன லட்சுமி கலை? ஆமா ஆமா, ஆனா அழகு அதிகமா இருக்கிறதும் தப்பா தான் இருக்கு. என்ன தப்பு? ருசியுள்ள பழத்துலதான் வண்டு நுழையுது. அது பழத்துடைய குற்றம் இல்ல, இருந்தாலும் பழம் பழுதுபட்டு போயிருதுல்ல. அதுக்கும் ஜெயாவுக்கும் என்ன சம்பந்தம்? சித்ரா, சில விஷயத்துல உண்மையை சொல்றதுனால பெரிய ஆபத்தே ஏற்பட்டுடும். அந்த நிலையில விஷயத்தை விழுங்கவும் முடியாது, துப்பவும் முடியாது. என்ன விஷயம்? இந்த பொண்ணு தெரியுமா உங்களுக்கு? முன்ன தெரிஞ்சதுனால ஆபத்து இல்ல, பாவம். இப்ப ஏன் நான் பார்த்தேன், இதத்தான் விதின்னு சொல்லணும். ஏன் இப்படி எதையோ மூடி மறைச்சு பேசுறீங்க? சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லித்தான் ஆகணும் சித்ரா, ஆனா பெண்களிடம் ரகசியம் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சொல்றத கேட்டு ஊருக்கெல்லாம் தண்டோரா போட்டுறாரு. இல்ல இல்ல, சீக்கிரமா சொல்லுங்க. ஹோட்டல்ல கண்ட ஆண்களோட காதல் உறவாடினதாக போலீஸ்ல சார்ஜ் பண்ணி இந்த பொண்ணை கோர்ட்டு கொண்டு வந்தாங்க. என்ன சொல்றீங்க? நம்ம ஜெயாவியா? ஆமா சித்ரா, இதே பொண்ணுக்கு நானே தண்டனை கொடுத்தேன்னா சந்தேகம் இருக்கு. இது உண்மை பேர் உஷா, ஆனா இப்பதான் ஜெயான்னு மாத்தி வச்சிருக்கு. குடும்ப மானமே போயிடுமே. இந்த விஷயம் அண்ணாவுக்கு தெரிஞ்சா வேற வினையே வேண்டியதில்லை. நாமே ஏதாவது யோசனை பண்ணி இதுக்கு ஒரு முடிவு செய்யலாம், ஆனா அவசரப்பட்டு யாரிடம் சொல்லிடாது. என்னது, அப்படிப்பட்டவளா ஜெயா? ஆமா அண்ணி, இதை யாருக்கிட்டையும் சொல்லாதேன்னு சொன்னாரு, நீங்களும் சொல்லிடாதீங்க. அப்படியா விஷயம்? யார் சொன்னது உனக்கு? Thank you.
எங்க வந்த? ஏன் இங்க நிக்கிற? எனக்கு என்ன வந்துச்சு? கவலை இல்லாம நிம்மதியா இருந்த. கவலை வந்துச்சு உன் உருவத்துல. சர்ச்சரையை முன்னா நிக்காத போ. நான் போயிடுறேன். இதை சாப்பிட்டுடுங்க. காஃபி தானே? மங்களம் இங்க வர சொல்லு. காஃபி இல்ல, பால்ல சுக்கு பனம் கல்கண்டு மஞ்சள் எல்லாம் போட்டு காய்ச்சி கொண்டாந்து. நேற்றுக்கு வர திரும்பல அருமிட்டு இருந்தீங்களே, இதை சாப்பிட்டா சரியா போயிடும். பரவாயில்ல மங்களம், ஜெயா புத்தாலி பண்ணா இருக்க. குப்பையில கடந்தான் வைரம் வைரம் தானே. என்னங்க உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்க போறேன், கோவிச்சுக்க மாட்டீங்களா? என்ன? சின்ன தம்பி கல்யாணத்துல நலுங்கு வச்சு ஊஞ்சல் போடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை இப்ப செய்து பார்க்கணும்னு ஆசையா இருக்காது. செய்ய. இன்னொன்னு. என்ன? வீட்டுல பிறந்தவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. வீட்டு தெய்வத்தை கும்பிட்டா நல்லது. செத்து போன அத்தைக்கு புடவை வச்சு படைச்சு வீட்டுக்கு வந்த புது மருமகளுக்கு கட்டிக்கு கொடுக்கணும். அதுவும் சரி. என்ன ஏதாவது?
சொல்லாயி, ஏதாச்சும் சொல்லாயி. கண்ணே கமர்த்தே வாழ்க்கையில அவ பரிசுத்தமாக இருந்ததா தெரியல. ஏதோ தெய்வ கோளாறு, நம்ம குடும்பத்துக்கே ஒரு கரையா போச்சு. பேசாம அவளை எங்கேயாவது அனுப்பிச்சிடதான் நல்லது. நலங்கு ஆராத்தி அது இதுன்னு எதுவுமே செய்ய வேண்டாம். அதெல்லாம் பெரிய பாவம். சித்ரா, இது என்ன அக்கிரமம்? இப்படி எல்லாம் நல்ல குடும்ப பொண்ணுங்க பேசலாமா? தங்க விக்ரமா அந்த பொண்ணு, அந்த பசுமையான முகத்தை பார்த்தா பாம்பு கூட இறக்கப்படுமே. கெட்டவங்களுக்கு கூட இந்த பழி சுமத்த மனசு வராது. அண்ணி, இங்க யாரும் கெட்டவங்க இல்ல. கட்டுக்கதை கட்ட எங்க வீட்டுக்கார அந்த பொண்ணுடைய கெட்ட நடத்திக்காக தண்டனை கொடுத்திருக்காரு. அவங்களே போய் சொல்லுவாங்களா? இப்படியும் இருக்க முடியுமா? கடவுளே, என்னால நம்ப முடியலையே. அண்ணி, பேசி என்ன பண்றது? உடனே போய் நலங்க நிறுத்துங்க. வேண்டாமா, நடக்கப்படி நடக்கட்டும், அப்புறம் தீர விசாரிக்கலாம். இன்னும் விசாரிக்க என்னக்கா இருக்கு? உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நாங்களே போய் நிறுத்திடுறோம். சித்ராவா? லட்சுமி, சித்ரா, வேண்டாமா, நான் சொல்றது கேளுங்க. சித்ரா, லட்சுமி.
அண்ணி உங்க ஊர் இருக்க சேலம், அதை விட எங்க ஊர் எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு பாத்தீங்களா? ஏமா ஜெயா, உனக்கு சொந்த ஊர் எது? பிறந்த ஊரு கும்பகோணமா. மா என்ன, உனக்கு தெரியாதா? சின்ன வயசுலயே எங்க அப்பாவும் அம்மாவும் செத்துட்டாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற எங்க பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. அவங்க சொன்னதுதான். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை முழுங்கிட்டியா? ஆமா, வயிறு வளர்க்கணுமே. அது எப்படி? பாட்டி அதை முடிகிற வரைக்கும் அங்க இங்க இருக்கிற சொத்தெல்லாம் வித்து என்ன காப்பாத்தினாங்க. நான் வயசுக்கு வந்ததும் நீ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டியா? நினைச்சேன். எப்படி? கௌரவமா வாழ்ந்த எனக்கு உள்ளூர்ல வேலை செய்ய பிடிக்கல. நான் மெட்ராஸ்க்கு வந்துட்டேன். நல்ல வயசுலயே மெட்ராஸ்க்கு வந்துட்டியா? எப்படி பழச்ச? நான் பட்ட கஷ்டம் வேற யாருமே பட்டிருக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பணம் ஈட்டி பாட்டி கஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஊருக்கு பணம் அனுப்புற அளவுக்கு சம்பாரிச்சியாமா? என்ன வேலை செஞ்ச? கேக்கறதுக்கு பதில் சொல்லு. சொல்றது என்னம்மா? பாவம், அந்த மெட்ராஸ் மைனருங்க கையில என்ன கஷ்டப்பட்டாலோ. என்ன ஏழை அனாதைங்கிறதுனால இப்படி எல்லாம் பேசுறீங்களா? நீ அம்மா அனாத பெரிய அதிர்ஷ்டக்காரியாச்ச. ஒரு பரிசுத்தமான குடும்பத்துல நீயும் வந்து ஒருத்தியா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் செய்திருக்கணும். நீ ஏமா அழற? அழ வேண்டியவங்க நாங்க. இன்பம் நிறைந்த நிம்மதியாக ஓடிய வாழ்க்கை நினைக்க முடியாத துன்பங்களை எல்லாம் கொண்டு வந்து குவிக்கிறாயே, இது உன் கருணைக்கு பெருமையா? தீயவை கேட்டு வாழ்வது நோய்பட்டு சாவதை விட கொடியதல்லவா? நல்லதையே நினைத்து
நல்லதையே செய்து நல்லதையே அடைய விரும்பிய ஒருத்திக்கு இவ்வளவு சோதனையா? இப்படி எல்லாம் என்னை ஏன் வதைக்கிறார்? உண்மையின் வடிவே, உயிரை வேணுமானாலும் எடுத்துக்கொள், துயரை மட்டும் தராதே. ஐயா, ஏம்மா என்ன நடந்தது? ஏன் அழற? சொல்லு ஜெயா, சொல்லுமா. அக்கா, நான் என்னக்கா செய்வேன்? நான் செய்திருக்கிற பாவத்துக்கு அளவே இல்லை. ஏழை வயிற்றுல பிறந்து அது ஒரு பாவம். ஒரு உறவு கூட நிலைக்காம எல்லாரையும் இழந்து அனாதியான அது ஒரு பாவம். தகுதிக்கு மீறி பெரிய இடத்துல வாழ்க்கப்பட்டு அது ஒரு பாவம். நல்லவங்க வாயிலிருந்து இல்லாத பழி எல்லாம் கேட்க அது ஒரு பாவம். எல்லாத்த விட பெரிய பாவம் நான் என்ன சாகாம இருக்கேன். அக்கா, இந்த கடவுளுக்கு கண்ணு இருக்கா? என்ன எப்படி கொல்லாம கொல்லுது? ஜெயா, என் தாய், இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. என்னைக்கும் சத்தியத்துக்கு தோல்வி கிடையாது, பொறுமைக்கு அழிவு கிடையாது, நேர்மைக்கு பயம் கிடையாது. உன்னுடைய தூய்மைதான் உனக்கு துணை. உறுதி இழக்காது, அமைதியா இருமா. அக்கா, உங்களைதான்க்கா கடவுளா நம்பியிருக்கேன். என்னால இந்த குடும்பத்துல எந்த குழப்பமும் அவதூறும் வரக்கூடாது. அதுக்காக என் உயிரையும் கொடுக்க நான் தயங்க மாட்டேன். இது உறுதி. மகளே, சாந்தமே உருவான உன்னை பார்த்து பார்த்து போரிக்கிறேன். நெருப்பில் அழுக்கு இருக்குமா? உங்ககிட்ட களங்கமே இருக்க முடியாது தாயே, அது எனக்கு தெரியும். இருந்தால் சந்தேகங்கிற பொறைய உடம்பு பூரா ஓடவிடக்கூடாது. அதை கிளறி கிண்ணி எரிஞ்சிட்டா தான் நல்லது. அதுக்காகத்தான் உங்ககிட்ட கேட்கக்கூடாத ஒரு கேள்வியை நான் கேட்க போறேன். ஆத்திரப்படாம நீ பதில் சொல்லணும். அது சத்தியமான பதிலாகவும் இருக்கணும். அக்கா, இருங்கக்கா. உங்க புனிதமான வாயிலிருந்து எந்த இழிவான கேள்வியும் வர வேண்டாம்க்கா. நானே உங்க சந்தேகத்துக்கு கடவுள் சாட்சியா பதில் சொல்லிடுறேன். என்னுடைய கற்பு பரிசுத்தமானது, களங்கமே இல்லாத எந்த படி சொல்லும் ஒண்ணு செய்யாது. உங்களுக்கு கஷ்டம் எப்போதும் கூடவே. எது வந்தாலும் அழாது எழுந்துருமா? நீ பெரும் புகழோடு நிலையான சம்பத்தும் பெற கடவுள் கருணை எப்போதும் இருக்கும். என்ன வேற விஷயமா அலகாபாத் ஃப்ரெண்டுக்கு எழுதிருந்தா? அதுக்கு பதில் வந்துருச்சு. ஆமா, வேலை கிடைச்சிடுச்சான். உன்னை உடனே புறப்பட்டு வரும்படி எழுதிருக்கிறார். அப்பாடா, ஒரு பெரிய கவலை விட்டது. ஆமா, எப்ப புறப்பட போற சுந்தரம்? உடனே புறப்பட வேண்டியதான். கூடவே ஜெயாவை அழைச்சிட்டு போலான்னு. நீ போய் வேலை பிடிக்கதா பாரு, அப்புறம் ஜெயாவை அழைச்சிட்டு போறதை பத்தி யோசனை பண்ணு. நல்ல நாளை பார்த்து புறப்பட. சரிண்ணா. ஜெயா, 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 எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. நான் அழகா போய் போறேன். காலையில தானே நீயும் புறப்படுறியா? என்ன அத்தான், என்னை தனியா விட்டுட்டு போறீங்களா? பைத்தியமே, அதிகமா போனா 10-15 நாள் ஆப்போகுது. அது வரைக்கும் நீங்க கூட எங்கெல்லாம் என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. ஜெயா, நான் சொல்றது கேள். நான் மட்டும் முதல்ல போகணுங்கிறது பெரிய நான் உத்தரவு. அதை மீற முடியுமா? நான் போய் ஒரு வீட்டை பார்த்து சீக்கிரமா உன்னை அழைச்சிட்டு போறேன். அத்தா, தயவு செய்து இப்பவே அழைச்சிக்கிட்டு போயிடுங்க. வீடு கிடைக்கிற வரைக்கும் ஹோட்டல்லையாவது தங்கியிருப்போம். குடும்ப பொண்ணு ஹோட்டல போய் இருக்கிறதாவது, தம்பி போய் வீடு பார்த்து வைக்கட்டும், நானும் உன்னை அழைச்சிட்டு போறேம்மா. கேட்டியா? அண்ணி சொன்னா வேற பேச்சே கிடையாது. அது மட்டும் இல்ல தம்பி, வர்ற வெள்ளிக்கிழமை சுமங்கலுக்கு படையில போட்டு அந்த படைச்ச புது புடவைய உன் பொண்டாட்டி கொடுக்கணும். ஜெயா, அழாதம்மா, உன் அத்தானே போயிட்டு வர சொல்லு. செல்லாயி, சப்பானிய கல்யாணம் பண்ணிக்கிறதுல உனக்கு என்ன ஆட்சேபனை வரிசையா சொல்லு. நாட்டுப்புறம், தேங்காய் தலை, கேட்டு பணம், ருசு மீச. கரெக்ட். கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன் தான் பொண்ணுக்கு தேவை. நான் ஆராய்ச்சி பண்ணி என்னுடைய புது கண்டுபிடிப்புல இத்தனை படசையும் மாத்தி புத்தம் புது சாக்கிரம் பார். சப்பானிய ஓல்டு சப்பானி அட் யங் சப்பானி. சுவாமி, பாலமே.
எப்படியா? கொண்டு அவன் வாயில ஊத்து. புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். சீக்கிரமா வந்து உன்னை அழைச்சிட்டு போறேன். வரட்டுமா?
சரின்னு சொல்ல. என்ன செய்றாங்க? பூ பறிக்கிறேன். பொழுது வடியறதுக்குள்ள உன் 60 அடி கூந்தலுக்கு பூ கேக்குதா? புருஷன் கூட ஊர்ல இல்ல, காலங்காத்தால உன் அழக பக்கம் யார் தேடிக்கிட்டு வராங்க? போ உள்ள. அத்தாச்சி, பூ எரிச்சிட்டீங்களே, சாமிக்கு போடுறதுக்கு தான் பறிச்சுக்கிட்டு இருந்தேன். சாமி மேல என்ன பக்தி? முகம் கூட அலம்ப நேரம் இல்லாம பக்தி முத்தி போய் பூச்செடியை தேடி வந்துட்டியா? குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன். குளிச்சுட்டே சரி, உடம்புல இருக்க அழுக்கு போகும், ஆனா உள்ளத்துல படிஞ்சிருக்கிற கரையும் அழுக்கும் போயிடுமா என்ன? ஐயோ, கடவுளுக்கே அடுக்காதே இதெல்லாம். வாய அடக்கி பேசு. பத்தினி, நீ சாமிகிட்ட நாங்க கட்டிட போறோம். அம்மா, உங்க கால வேண்டு கும்பிடு, உங்க கையாலேயே என்ன கொண்டுடுங்க. இப்படி எல்லாம் இந்த ஏழைய கண்டு துண்டமா வெட்டி போடாதீங்க. இன்ன தலையில தூக்கி வச்சுக்கிட்டாட உள்ள ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கிட்ட போய் ஆடி பாடி அழுது ஆக்ட் பண்ண. உன்னை நம்ப இங்க யாரும் தயாரா இல்ல. போ உள்ள. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, எத்தனை தடவை சொல்றது உனக்கு? நாள் தவறாம துளசி செடிக்கு தண்ணி ஊத்துற வழக்கம். அந்த வழக்கத்தை விட்டுடு. குடும்பம் தழைக்க இத நாங்க வளர்த்துக்கிட்டு வரோம். உன்ன போல உத்தமி தண்ணி ஊத்தனா அது பட்டு போயிடும். இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு உனக்கு ஆசை இருந்தா போ, அங்க இருக்கிற முள்ளு செடிக்கு உன் கையால தண்ணி ஊத்து, அது பட்டு போயிடும். அதனால ஒரு புண்ணியம் கிடைக்கும் உனக்கு. நாங்க சொல்றோம், மீறி செய்யறியா? நீங்க தான் சுமங்கலியாவே தெய்வமாயிட்டீங்க. உங்க வீடும் குடும்பமும் குழந்தை குட்டிகளும் வாழையடி வாழையா வளர்ந்து பெருகி வாழ நீங்க தான் துணையா இருந்து அருள் செய்யணும். மங்களா, இனி புடவை எடுத்து கொடுக்கலாம். ஜெயா, அத்தைக்கு படைச்ச புடவையை போய் கட்டிட்டு வாமா. அண்ணி கொஞ்சம் இருங்க, இவகிட்ட ஏன் கொடுக்குறீங்க? இந்த புடவைய இந்த வீட்டு முதல் மருமகன் நீங்க கட்டிக்கிங்க. இல்ல, இந்த வீட்டுல பிறந்த ஒரே பொண்ணுதான், எங்க அம்மாவுக்கு படைச்சது எனக்கு கொடுங்க. சித்ரா, பல தடவை சுமங்கலி பூஜை நடத்தி நாம எல்லாம் புது புடவை கட்டிருக்கோம். நம்ம வீட்டுக்கு புதுசா வந்த மருமகன் ஜெயா, அதுக்கு கொடுக்கத்தானே இந்த பூஜை போட்டிருக்கோம். இந்த அம்மா அதெல்லாம் சரி, ஆனா குலப்பொண்ணு கட்ட வேண்டிய புடவை இவளுக்கு கொடுத்தா யார் மனசு குளிர போறதுல? பதிலுக்கு தோஷம் தான் ஏற்படும். லட்சுமி, உங்களை வணங்கி கேட்டுக்க. படி பாவத்துக்கு அஞ்சாது, இப்படி எல்லாம் அடாது பேசக்கூடாது. பாவம், சின்ன சிறு, நம்மை தவிர வேற ஆதரவே இல்லாத பொண்ணு நம்ம வீட்டு லட்சுமி. அது மனசு வெந்தா யாருக்குமே நல்லது இல்லை. என்ன விஷயம், என்னன்னு பேசிக்கிறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க பேசாம இருக்கீங்க? உண்மையை சொல்றதுல தப்பு இல்லை, சொல்லுங்க. இத சொல்றதுக்கு எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. ஒரு நாள் என் கோர்ட்ல இந்த பெண்ணுக்கு நானே தண்டனை கொடுத்திருக்கேன். எதுக்கு? என்ன செய்யறது? இந்த பெண்ணு மேல எந்த தப்பும் இல்லை. சமூகத்துல ஏழைகள் நிம்மதியா வாழ முடியறது பயத்துக்காக தன் மானத்தையே விற்க வேண்டியதா இருக்கு. என்ன? ஆமா சார், நடத்த கிட்டதாக இந்த பெண்ணு மேல போலீஸ் வழக்கு வந்தது. மங்களா, இந்த வீட்டுல இவ்வளவு அக்கறம் ஒன்னாலதான் நடக்குது. இந்த காலிப்ப இந்த குட்டி அழகில மயங்கி எல்லா சொல்லையும் மீறி குடும்பமானத்தைய போக்கிட்டான். நீ அது கொத்துப்பாடி வெளியில தெரிஞ்சதுல வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்ட. இனி எல்லாமே ஓய்ச்ச பிடிச்சி. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுந்தரம்.
என்ன உங்க அண்ணன் கோபால் எனக்கு தேங்க்ஸ் ஏதாவது சொல்ல சொல்லி எழுதியிருக்கானா? ஆமா சார். கூட எனக்கு எதுக்குப்பா தேங்க்ஸ் எல்லாம்? ரைட்டோ. எஸ் எஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். சொல்லுப்பா. நான் கஷ்டப்பட்டு அலைஞ்சி கடைசியில் ஒரு வீட்டை வாடகைக்கு பிடிச்சிட்டேன் சார். இவ்வளவு சீக்கிரமாவா? என்னப்பா அவ்வளவு அவசரம்? வந்து என்னோட உன்னோட ஓஹோ வைஃப் ஞாபகம் வந்துருச்சா? என்னை பத்தி இல்லை சார். பாவம், என் ஒய்ஃப் ஜெயா சதா அழுதுகிட்டே இருப்பான். அதனாலதான் அவளை போய் அழைச்சிட்டு வந்துடலாம்னு. புது கல்யாணம், எத்தனை நாளைக்கு பிரிஞ்சிருப்பேன். என்னைக்கு புறப்படுறேன்? நீங்க உத்தரவு கொடுத்தீங்கன்னா இப்பவே புறப்படுறேன் சார். இப்ப ஏது பாத்துன்னு? தவறுதலா சொல்லிட்டேன் சார், இன்னைக்கு ராத்திரி ட்ரெயின்லயே புறப்படுறேன். லீவ் அப்ளை பண்ணிடுப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ஜெயா, ஜெயா. வேகம் இருக்கும், ஆனா நல்லது கட்டத்தை உணரக்கூடிய விவேகம் இருக்காது. வம்சம் வழி ஏதும் தெரியாத ஒரு பெண்ணை கட்டின பல மேல கிடைச்சது. ஜெயாவனுடைய வாழ் களங்கமானது. அவளுடைய ஈன செயலுக்காக நம்ம மாப்பிள்ள மேஸ்டர்ட்டே அவளுக்கு தண்டனை கொடுத்திருக்காரு. இந்த விவரம் புரிஞ்சதும் என்னை அவளையும் பிரிச்சு வச்சுங்க. நல்லா இருக்குன்னா உங்க நாள் சுந்தரா. என் ஜெயா தூய்மையாளம். எங்க அண்ணி 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 கதவு தரங்க. நீ கதவு தரங்க, கதவு தரங்க, நீ கதவு தரங்க, நீ கதவு தரங்க. நீ இருந்து பாய் இந்த பொடுமை எல்லாம் நடக்கணும். ஐயோ, ஜெயா உயிரோட கொண்டுட்டீங்களேடி, கொண்டுட்டீங்க. அண்ணி சத்தியமா சொல்லுங்கடி, உலகம் அறியாத அந்த உத்தமி நடத்த கட்டவளா? பால் வடிகிற அந்த முகத்தை பார்த்தா இப்படி பழி சுமத்து கொடியவனுக்கு கூட மனசு வராதே அடி. அண்ணி நீங்க கூட வாய் நம்பறீங்க. சொல்லுங்கடி, கதவை திறங்கடி, கதவை திறங்கடி, கதவை திறங்கடி, கதவை திறங்கடி. ஐயோ சுந்தரம், உன்னை கண்டா என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம துடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்படி நீ துடிக்க முடியும்? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு துடிச்சு ஓடோடி வந்த ஜெயாவ உங்க ஆதரவுல விட்டுட்டு போறேனே, அவளை இரக்கம் இல்லாம பழி சுமத்தி விரட்டி அடிச்சீங்களே நீ. சரி நீ, நான் போறேன் நீ, நான் போறேன். இந்த மறந்துட்டு நீங்க சுகம் பாருங்க, நீ சுகம் பாருங்க. தம்பி, உன் சுகத்துக்காகவே வாடுற நானா உனக்கு தீங்கு செய்வேன். ஒரு பழிய சுமத்துல என் நிலைமை உனக்கு எப்படி எடுத்து சொல்றதுன்னே தெரியலையே. கடவுளே, உனக்குதான் உண்மை தெரியணும். இப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அண்ணனும் மத்தவங்களும் திட்டமிட்டு செய்த இந்த கொடுமைக்கு உங்களையும் பணிய வச்சுட்டாங்க. தம்பி, இந்த உலகத்துல நல்லவங்களே வாழ முடியாது. அண்ணன், எப்படியாவது என் ஜெயாவை தேடி கண்டுபிடிச்சு உன்னைய தெரிஞ்சிட்ட பிறகு இந்த சதி கூட்டத்தை சந்திக்கிறேன். தம்பி, தம்பி. எதிரில் கொல கயிறு, கயிறு உன் கழுத்தை பார்க்குது, நீ அதை பார்க்கிற. என்னம்மா விஷயம்? ஏம்மா இந்த சின்ன வயசுல உனக்கு ஏம்மா இந்த நிலைமை? அனாதையா இருந்தா யாருக்கும் பயந்தோ அடங்கியோ நடக்க தேவையில்லையே. ஓ இஷ்டம் போல வாழலாமே, பின்னையே சாக போற. அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஒரு முட்டுக்கட்டை வந்துருச்சு, என் மேல இறக்கப்பட்டேன். ஒரு பெரிய பணக்காரர் என்னை கல்யாணம் செய்துக்கிட்டார். என் விதி என்ன விடுமா? அவரோட உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அவரை விட்டு பிரிச்சு சாக வழி செய்துட்டாங்க. உடையவனுக்கு உன் மேல பிரியம் தானே? பிரியம் தாங்க.
அந்த வீடு பூரா விஷ ஜந்து. அவர் ரத்தம் எல்லாம் விஷமா இருக்கும், மனசும் மாறி இருக்கும். அவர் மேல குற்றம் சொல்ல முடியுமா? என் நிலைமைக்கு நான் சாக வேண்டியதுதான் என் விதி. அதெல்லாம் இருக்கட்டும்மா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேடு. நான் ஒரு டான்ஸ் மாஸ்டர், எத்தனையோ பொண்ணுகளுக்கு வாத்தியா. உனக்கு நல்ல அழகு, வயசு, அமைப்பெல்லாம் இருக்குது. நாட்டியமும் ஒரு தெய்வ கலை, அதை கத்துக்க. உன் கஷ்டம் கவலை எல்லாம் தானா மறைஞ்சு போயிடுமா. துன்பத்தின் எல்லை சாவ், இன்பத்தின் எல்லை நாட்டியம். ஆரம்பம் முதல் ஏற்ற இறக்கமாகவே இருந்தது என் வாழ்க்கை. இனியும் அதுக்கு இடம் கொடுக்க வேணாங்க, பட்டது போதும். நீ வாழ வேண்டிய பொண்ணம்மா, என் வீட்டுக்கு வா. இந்த கலையினுடைய உயர்வு உனக்கு நல்லதுன்னு பட்டா கத்துக்கோ. வேணையா, நான் எங்க வர இஷ்டப்படுறேன். தப்புமா, உன்னை இந்த நிலைமையில நான் எப்படியுமா விட்டுட்டு போவேன். நீ உன் புருஷனோட சேர்ந்து வாழ்ற காலம் வர்ற வரைக்கும் என் வீட்டுல இரு, என் மகளை போலயே இரு. உன் இஷ்டப்படி இரம்மா. இது உன்னை எப்படி கொண்டு போய் சேர்க்கதோ சேர்க்கட்டும். நான் சாகலன்னு உறுதி சொல்றேன், தயவு செய்து நீங்க போங்க. அம்மா, உறுதி சொன்னா மட்டும் போறாரம்மா, என்னோட வா. உனக்கு தானா நல்ல காலம் பிறந்துடும். உன் கஷ்டமெல்லாம் நீங்கி நீ சந்தோஷமா இருக்க போற பாரு. எப்படி வாங்க, வாங்க. இந்த பொண்ணு அழைச்சிக்கிட்டு காலுக்கு போங்க. போமா, இல்ல போ. பாத்தியா செல்லாய, கல்யாணம் வீட்டுக்கு ஜோடிச்ச மாதிரி மாதிரி எப்படி இருக்கா பார். யோ சப்பானி, இதுதான் என்னுடைய கடைசி முயற்சி. இதுல வெற்றி பெறல. இந்த லாட்டியை காலி பண்ணிட்டு நானே பழைய குப்பையில அந்த செட்ல கொண்டாந்து போட்டு விடுவேன். கரெக்ட், இந்த சவாலுக்கு நான் தயாரியா? கைத்தல் கூட்டல் கரெக்டா இருக்கட்டும். இது கணக்கு இல்லையா? கரண்ட் வைத்தியம். எத்தனை வயர் பார். யோ, காதல் வசிய மறந்த கரண்டோட மிக்ஸ் பண்ணி இருக்கிறேன். சுவிட்ச போட்டதும் செல்லாய் உடம்ப காதல் மின்சாரம் தாக்கும். அவ்வளவுதான், நாடி நரம்பெல்லாம் இளம துடிப்பேறி துடிக்கும். எந்திரிச்சுக்குவா, கல்யாணம் கல்யாணம் கத்துவா. யோ, நாட்டு போறான் கேட்க பக்கம் இருக்காதியா? தயாராரு. முதல்ல இப்படித்தான் அளந்த என்ன ஆச்சு? அது வேற, இது வேற. சரி, இது பிராக்டிகல் டெஸ்ட், வெற்றி நிச்சயம். நாச்சோகாரி, கல்யாணத்தை எப்படி வச்சுக்க போற? உனக்கே இந்த கவலை. ஊரு பூரா பந்தல், அவங்க உங்க வீட்டுல சாப்பாடு, கும்மி கோலாட்டம், தாரைய தப்பட்ட சங்கு உண்டு, பல்லக்கல ஊர்வலம். இதை விட எவையா கல்யாணம் பண்ணுவாங்க? Thank you.
கேட்டீங்க அபிஷேத, ஊர்ல இருந்து வந்த உங்க தம்பி ஊன்னு தாண்டி குதிக்குதான். அதுக்கேத்த மாதிரி அக்காவும் அந்த பொண்ணு கெட்டவங்கிறத இன்னமும் நம்ப மாட்டேங்கிறாங்களாம். கடுதாச்சு வந்துருக்குங்க. மாப்பிள்ள சொன்னது ஒரு புறம் இருக்கட்டும், இன்னைக்கு அந்த கன்றாவி காட்சியை என் கண்ணால பார்த்தேன். எங்க ஆபீசருக்கு சென்டா பார்ட்டி ஈஸ்டர் ஹோட்டல்ல நடந்தது, அங்க போனப்பத்தான் பார்த்தேன். அந்த ஜெயா அலங்கோல டான்ஸ் ஆடணும், என்னால சகிக்கவே முடியல. நாளைக்குத்தான் இந்த சித்திரவதை. தம்பி இன்னைக்காவது கொஞ்சம் சாப்பிடுவாப்பா. எங்க தேடியும் என் ஜெயா கிடைக்கலையே. எப்படி கிடைப்பா? ஊர்ல உலகத்துல தேடின அந்த உத்தமி கிடைப்பாடா? தம்பி சுந்தரம், உடம்பையும் மனசையும் கொஞ்சம் உறுதிப்படுத்திக்கிட்டு நேர பெங்களூருக்கு புறப்பட்டு போய் உங்க அண்ணன் கோபால பாரு. அதுவும் பகல்ல பார்க்காத, ராத்திரில பாரு. உன்னை அழைச்சுக்கிட்டு போய் அந்த உத்தமியை சொர்க்கத்துல காட்டுவான். அண்ணா, எல்லாருமா சேர்ந்து அவளை கொண்டுட்டீங்களா? வைத்தியக்காரன், இந்த தந்திய பாரு. பெங்களூர் கிளப்ல, அதுதான் நாகரிக சொர்க்கத்துல, பத்தினி ஜெயா பல பேர் மத்தியில கூத்தாடுறாள். இஷ்டம் இருந்தா போய் பாரு, மானம் இருந்தா இங்கேயே இரு. போறேன், இப்பவே போறேன். நீங்களா சொல்றது பொய்யங்கிறத நிரூபிக்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா? யாரு? அன்னைக்கு டான்ஸ் ஆடினால அந்த உஷாவா? அவ ரூம் எங்க இருக்கு? அதோ அந்த ரூம்ல தான் இருந்தா. நேற்று ராத்திரி காலி பண்ணிட்டு போயிட்டா சார். என்ன, இனிமே எங்க போகணும்? லண்டனுக்கு போகணும் அவளை பார்க்க. சுந்தரம், முட்டாள்தனமா பேசாது. அவ மேல நான் எதுக்கு வீண் பழி சுமத்தணும்? அண்ணா, யார் எதை சொன்னாலும் சரி, என் கண்ணால பாக்குற வரைக்கும் நான் எதையுமே நம்ப போறதில்ல, இது உறுதி. அவ இந்த பெங்களூரை விட்டு எங்கேயும் போயிருக்க முடியாது. அவளை சீக்கிரம் இங்கேயே பார்ப்போம். வா, வீட்டுக்கு போவார். நீங்க போங்க, அப்புறம் வர. உக்கார். யாரையா நீ? நான் ஒரு சிஐடி ஆபீசர். அவங்களுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அது இருக்காளே, அவ என் சம்சாரம், துரோகி. சம்சாரமா? அவ கூட இருக்கிறான், அவ பெரிய ரவுடி, கள்ளத்தங்க விற்கிற கோஷ்டி சேர்ந்தவன். அவனுக்காகத்தான் நான் வாட்ச் பண்ணி. கரெக்டா, நான் சொன்ன இடத்துக்கு போ. இந்த மோதிரத்தை காட்டு. வேலைக்காரன் நேரா மோகன்தாஸ் கிட்ட கூட்டிட்டு போவான். முதல்ல அவங்கிட்ட பிசினஸ் பேசு. என்ன எங்கன்னு கேட்டா போலீஸ் தெரிது, நான் வரலன்னு சொல்லு. பொறுமையாயிரு, நான் அவனை ஃபாலோ பண்ணி அந்த கூட்டத்தையே பிடிச்சாகணும். உஷா, இன்னொரு முக்கியமான விஷயம், அவன் ஒரு பெரிய குடிகாரன், அவனுக்கு நிறைய ஊத்தி கொடு. ஆனா நீ மட்டும் பிடிச்ச மாதிரி நடி. என்ன பிடிச்ச மாதிரி நடிக்கணும்? அவ்வளவுதானே? அவன் விழுந்து தள்ள அடி கீழே விழுந்துருவான். அதுக்குள்ள நாங்க வந்து சேர்றேன். முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து தங்க கட்டியில் அபேஸ் பண்ணிடலாம். என்ன? ஆல் ரைட், சொன்னபடி நடக்கும். நீங்க மட்டும் சீக்கிரம் வந்து சேருங்க. Thank you.
என்ன தெரியுமா? பத்து லட்சம் இருக்கட்டுமே, வாங்க வந்திருக்கிறது பெரிய பார்ட்டி. அப்படியா? கோமலதாசங்க போலீஸ் தொடர்ந்து அவரை வாட்ச் பண்ணது, அதனால இப்ப வர முடியல. எல்லா ஏற்பாடும் என் மூலியமாவே செய்ய சொன்னேன். அவன் பெரிய அறிவாளி. உன்னை தவிர வேற யார் அனுப்பிச்சிருந்தாலும் நான் பொறுமையா இருந்திருக்க மாட்டேன். மாணிக்கா வா. எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும்
எனக்கு வந்த இந்த மயக்கம் உனக்கும் வர வேண்டும். உனக்கு தெரியுமா இவன் யாரு? என் அழக கண்டு ஆயிரம் பேர் மயங்குறாங்க, அதுல இவனும் ஒருவனா இருக்கலாம். விஷப்பாம்பி, அதுக்கு கூட பல்லதா விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம். கிட்ட அதப்போ விஷம், கிட்ட இருந்த அமுதம். என்ன ஆத்திரப்படாத மச்சான், பொம்பளைய மிரட்டினா பயப்பட மாட்டான், புகழ்ந்தா அடங்கும். ராசக்காரி, இந்த உலகத்தை நீ ஏன் பிறந்த? வாழத்தான் பிறக்கிறோம், இல்லட்டு வயத்துக்குள்ள இருந்திருக்கலாமே. உன் இதயத்துல என்னதான் இருக்கு? ஈனமா இறக்கமா? குருடிக்கு கூட கொள்கை இருக்கிற இந்த நாட்டுல கடவுள் உனக்கு கண்ண வேற கொடுத்திருக்காங்க. பேச்சிரிப்பு கடவுள் செய்த கொடுமை, பெண்களுக்கு சிரிப்பு கொடுத்தது அது எத்தனை ஜீவனை அழிக்கிறது, உருட்டும் கண்களை கொடுத்தது அது எத்தனை உயிரை குடிக்கிறது. கோடிக்கணக்கான உத்தமிகள் வாழ நாட்டுல உன்னை போல குடியுள்ள வாழத்தான் வேணுமா? நீதி பேசுறிய தப்புதான், உங்ககிட்ட நீதி பேசுறது பேச்சுக்கு விரை, மூச்சுக்கு கேடு. உன்னை முடிக்கணும், அப்பதான் என் வேலையை முடியும். இரு இரு, என்ன முடிக்க ஈசன் வர. நீ செய்யற வேலைய அது, செய்ய முடிஞ்ச வேலையை செய். நான் செய்யக்கூடிய வேலையா? ஒன்று சொல்றேன், கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம்.
மங்களம், என்னங்க? நாம உடனே பெங்களூருக்கு புறப்படணும். கள்ளத்தங்க விற்கிற கூட்டத்துல ஜெயா சம்பந்தப்பட்டிருந்தாலும் சுந்தர் அங்க போயிருக்கான். ஜெயா தப்பிச்சுட்டா மத்தவங்களாலும் போலீஸ் கைது பண்ணிருக்காங்க. யார் சொன்னாங்க? வேற பேப்பர்ல எல்லாம் விவரமா வந்திருக்கு. நம் பெண்டாட்டி யோகியதை நேர்ல பாத்துட்டான்ல, இப்ப அவனுக்கு புத்தி வந்திருக்கும். இதுதான் நல்ல சமயம். நாம இப்ப போனோம்னா அவனை போய் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வச்சிடலாம். சித்ராவை மாப்பிள்ளை நேர பெங்களூருக்கு புறப்பட்டு சொல்லி தந்தி கொடுத்துட்டு நாம உடனே புறப்படலாம். அழுகை ஆத்திரம் அவமானம் எல்லாம் என்னையோட முடியும். சுந்தரம், பிடிச்ச பீட விட்டுச்சுன்னு கடவுளை உண்டுக்கு பத்து தடவை கும்பிடு. மாப்பிள்ள, பக்கத்திலே ஒரு முகூர்த்த நாள் பாருங்க. சுந்தரத்துக்கு உடனே கல்யாணத்தை முடிச்சு வச்சிடலாம். பொண்ணு பெண்ணா? ஏற்கனவே ஒரு பெண்ணை பார்த்து பேசி முடிச்சு வச்ச பிறகுதான் இவ்வளவு நாடகம் நடந்து முடிஞ்சிருக்கு. எனக்கு கல்யாணமா? பெண்குளத்துக்கு இழுக்கா வந்தது நாசக்காரி என்ன மனுஷ தன்மையிலிருந்தே பார்த்துட்டு போயிட்டான். இனிமே நான் ஒரு பிறகு பெண்ண நம்பி கண்ணை இழந்த குருட. பெண்குலத்தையே திருத்தி அவளோட நானும் சாகணும். தம்பி, அதுதான் என்னுடைய அறியாமைக்கு பரிசு. வீட்டை சூழ்ந்த பாவம் என்னோட உயிர். தம்பி, பழி வாங்குறதோ தண்டனை கொடுக்கறதோ ஆண்டவனுக்கே உரிய. தயவு செய்து அந்த எண்ணத்தை மாற்றி பெரியவங்க சொல்படி கேளுப்பா. அக்கா, ஒரு பெண்ணால என் படிப்பு போச்சு, பட்டம் போச்சு, குடும்ப மான மரியாதை எல்லாமே பாழா போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு பெண்ணோ கல்யாணமோ அவசியமா? மானம் உள்ளவனுக்கு தகுதியா? தயவு செஞ்சு என்னை என் வழிபோக விடுங்க அக்கா. பாடி நெளிந்த அழகு சிலையே, எனம்மா இப்படி வாடி வதங்கி அழகை கலைத்துக் கொண்டு வந்து நிற்கிறாய்? இது எத்தனையாவது வேஷமா? அத்தா, பெண்ணுக்கு தெய்வம் கணவன். கணவனை காணாத போது பெண்ணிடம் அழகு இருக்குமா? உன்ன சுவை இருக்குமா? கண்ணில் ஒளி இருக்குமா? உயிர் இருப்பதே தவறு, இறந்திருப்பேன். என் மீது ஏற்பட்ட தவறான பழி நிலைத்து விடுமே என்று உயிரை பிடித்துக் கொண்டு வாழ்ந்திருந்தேன். பொய்யான பழி மறையும், மெய்யான வழி பிறக்கும், என் புண்ணியம் நிலைக்கும். அதன் பிறகு கணவன் காலடியில் உயிரை விடுவது கற்புக்கு பெருமை பயக்கும் என்று எண்ணி உயிர் பிணமாய் மறைந்திருந்தேன். அத்தான், இடி மேல் இடி விடுவது போல் என் மீது இழிவான பாவ செயல் அதிகமாக்கப்படுவதை பத்திரிகை மூலம் பார்த்தேன். ஏழை சாவது சுலபம், இருந்தாலும் கழுத்தில் கட்டிய கரத்துக்குத்தான் கழுத்தை நெறித்துக் கொள்ளும் கடமை உண்டு என்று உங்களை தேடி வந்து விட்டேன். என்னை கொன்று விடுங்கள் அத்தான். கொள்ளும் முன் ஒன்று மட்டும் சொல்லுங்கள், சத்தியமான என் வார்த்தையை நம்பி சொல்லுங்கள் அத்தான். உங்கள் மனைவி உத்தமே, ஊரார் சொல்வது அத்தனையும் அநீதி என்று சொல்லுங்கள். அதன் பிறகு என்னை கொல்லுங்கள். உத்தமே, தந்தையே அடிக்கும், பொறுமையாயிரு. வெறிகொண்ட மிருகமாக இருக்கிறேன். இது என் சொந்த விஷயம், இதில் யாரும் தலையிட தேவையில்லை. என் பத்தினி தங்கமே, முதலை தெரியுமாடி உனக்கு? அந்த கொடிய ஜந்து கரையிலே படுத்து கண்ணீர் விடுமாம். ஏமாந்தவன் இறக்கப்பட்டு அதற்கு உதவ போவானாம். அதுவும் உதவி காலை பிடிக்குமாம், பிறகு ஆலையை விழுங்குமாம். அந்த இடத்திலே பிறந்தவள் தான் நீ. உன்னை கண்டு ஏமாற இனியும் நான் ஆள் இல்லை. உன்னுடைய அழிவு காட்சிகளை என் கண்களால் பார்த்து இதயம் சிதறிப்போய் வெறும் இரும்பு படிதலாக நிற்கிறேன். இரக்கம் வறண்டு போய் வெறும் எலும்பு கூடாக நிற்கிறேன். பெண்ணினத்தையே அழிக்கும் அரக்கனாக நிற்கிறேன். என்னை மயக்கு, இனி உன் அழகுக்கும் சக்தி இல்லை, ஆசை வார்த்தைக்கும் சக்தி இல்லை. என் கைகளாலேயே நீ இறக்கப் போவதும் உறுதி. இறப்பதற்கு முன் உண்மையை ஒப்புக்கொள். அது ஒன்றுதான் உன் பாவத்தை எல்லாம் போக்கக்கூடியது, என் தாபத்தையும் தணிக்கக்கூடியது. குடியெடுத்தவளே, உண்மையை சொல். அப்பொழுதுதான் என் செயலுக்கும் நீதி இருக்கும். சொல், சொல் உண்மையை. உண்மையை எத்தனையோ முறை சொல்லியும் என் பெண்மைக்கு களங்கம் தானே மிச்சமாக நிற்கிறது. என்னை கேட்டவள் என்று சொல்லி அத்தனை பேரிடமும் கெஞ்சி கதறினேன். ஏழை என்பதால் என்னிடம் அவர்களுக்கு இரக்கமே வரவில்லை. அதோ அந்த உத்தமையிடம் சூடத்தை அழைத்து சத்தியம் செய்தேன். அவர்களையும் நம்ப யாரும் இடம் தரவில்லை. ஆதி முதல் என் உள்ளத்தை அறிந்த உங்களிடமும் என் உண்மைக்கு பலன் கிட்டவில்லை. நான் யாரை குற்றம் சொல்ல முடியும்? என் விதி என்னை அழிக்கிறதே, நான் என்ன செய்வேன்? கோபத்தால் குரோதப்பட்ட கண்ணுக்கு நல்லது கெட்டதை உணரும் சக்தி இருக்காது என்பார்கள். யாரையோ பார்த்து, எதையோ பார்த்து ஏதும் அறியாத என்னை வதைக்கிறீர்களே. நல்லவர்களுக்கு இது நியாயமா? கொல்ல நினைப்பவர்கள் இந்த ஏழையை கொன்றுவிட்டால் பாவம் இல்லை. இல்லாததை நல்லவள் தலையில் ஏற்றுவதால் பொல்லாததுதான் விளையும். அந்த பாவம் உங்களுக்கு வரக்கூடாது என்று தானே வாதாடுகிறேன்.
என் இதய வேதனை என்னை ஈட்டிக் கொண்டு குத்தும் கொலை பாதகம் நம் குடும்பத்துக்கு வரலாமா? அத்தான் இப்பெரும் சோதனைக்கு நீங்கள் பொறுப்பாக வேண்டாம். அத்தான் தயவஞ்சலி, நடத்தாத நாடகத்தை எல்லாம் நடத்திவிட்டு நல்லவர்களை அச்சுறுத்துகிறாய். பேச்சு மூச்சு காணுமே. சித்ரா சித்ரா, கொஞ்சம் தண்ணி கொண்டாப. ஜெயா, யாராவது போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்களேன். ஜெயா ஜெயா ஜெயா, அம்மா என்னம்மா செய்றீங்க? இந்த உத்தமிய ஏம்மா இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குது? யாரு என்ன? ஐயா, சாக போன இந்த பொண்ணை நான்தாயா காப்பாத்தி என் வீட்டுல தங்க வச்சேன். புருஷனை பாத்துட்டு தான் சாகணும்னு சதா அழுது அழுது பொழுத போக்கு செய்யா. சரியா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல, நல்ல துணிமணி கூட கட்டுறது இல்லையா. கணவனை நினைச்சு அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துச்சையா. ஏயா இப்படி கிடக்குது? நான் இல்லாத போது பத்திரிகை செய்தியை பார்த்துட்டு இப்படி இங்க வந்திருக்கையா. தம்பி, எவ்வளவு பெரிய அநியாயத்தை செஞ்சுட்டேப்பா. அண்ணி, இதெல்லாம் நாரம். இவன் அவ கூட சேர்ந்து நாரகம் மாடுறான், யாரையும் நம்பாதீங்க. அட பாவி, இந்த உத்தமிய பார்த்து வாய்க்கு வந்தபடி பேசுறியா? நீ நல்லா இருக்கியா? மிஸ்டர் சுந்தரம், சுந்தரம் இந்த உஷாதானே உங்க மனைவி? இது என் மனைவி இல்ல. ஏமா, இவ நினைச்சுக்கிட்டு தான் என்ன வந்து தொந்தரவு பண்ணியா? I am very sorry. இவங்க தான் உங்க மனைவியா? How strange. நாங்க வர்றோம். இது என்ன கொடுமை! நான் எவ்வளவு கதறி கதறி அழுதாலும் ஒருத்தருக்கு கூட மனசு இழக்கலையே. உண்மையை உணரக்கூடிய நிதானமே இருக்கலையே. இத்தனை விளைவுக்கு இந்த முட்டாள்தனமா காரணம்? யார் விதியோ என் உருவில் நின்று எல்லோரையும் படாத பாடுபடுத்தி விட்டது. ஜெயா ஜெயா, உனக்காக எல்லாரும் அழுகிறார்கள். கண்ணு திறந்து பாருமா ஜெயா. நான் உன்னை வெறுத்ததும் இல்லை, மறுத்ததும் இல்லை ஜெயா. உள்ளம் துடிக்குதுமா ஜெயா. சொல்லத்தகாத சொல்லலாம் சொல்லி அழ வைத்தேன். முறையோடி போன என் கண்களில் மஞ்சள் பூத்து விட்டது. நான் பார்ப்பதெல்லாம் மஞ்சள் ஆகிவிட்டது. தூய வெண்மையானவள் என் மனைவி, அவளையும் நான் மஞ்சளாக பார்த்தேன். அவளை அழகோடு படைத்தாய், அன்பையும் இணைத்தாய், என்னோடு துணையாக சேர்த்தாய். வயிறு வாடிய குழந்தைக்கு சோறு கிடைக்கவில்லை, அமுதமே கிடைத்தது. அப்படி கிடைத்தால் எனக்கு இவள் ஊர் வேண்டாம், உறவு வேண்டாம், படிப்பு வேண்டாம், பள்ளி வேண்டாம். இருந்தால் போதுமென்று இடைவெறியாது வாழ்ந்து வந்தோம். பார்த்து பார்த்து என் உயிரே முத்தமையே, வாய் திறந்து பேசு. வழி தெரியாத இந்த பாவிக்கு உயிர் வழி காட்டம்மா. தயா 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 தயா. என்றைக்கும் வாழ வேண்டிய செல்வம் நீ. உன்னை பிடித்த நாங்கள் தானம்மா பாவிகள். உண்மைதான் ஜெயா, உன்னை போல உருவம் படைத்த ஒரு கெட்டவள் இருந்ததா இவ்வளவு உரிதமும் நடந்து விட்டது? தெய்வ செயலால் அந்த உண்மை இப்போதுதானுமா தெரிந்தது. சகோதரி மன்னித்து விடுத்து. மூத்தவர்கள் எல்லாம் இந்த ஏழையிடம் முறையிட்டு என் பாவத்தை பெருக்குகிறார்கள். தெரியத்தா, யாருமே எதுவுமே சொல்ல வேண்டாம். எல்லாரும் பெரிய மனசு என்னுடைய ஒரே ஒரு ஆசை நிறைவேற்றினேன். அந்த ஒரு புண்ணியம் எனக்கு கிடைச்சா போதும். புது படம் படிச்சு அதை உடுத்துக்கிற பாக்கியத்தை எனக்கு உண்டாக்கி கொடுத்தா போதும்.
ரொம்ப ஆசை இருந்தது. என் ஆசையை கடவுள்தான் நிறைவேற்றி வச்சுட்டேன்.